மையத்தில் பிளஸ் கியூ ஏற்றத்தை நிலைப்படுத்தி கோளத்தில் மைனஸ் கியூ ஏற்றம் விடப்படுகின்றது. மின்விசை கோடுகள் அமையும் விதத்தை வரைந்து காட்டுகிறார். இவது அஞ்சாவது படம். இப்ப கோளத்தின் மையத்துல பிளஸ் கியூ ஏற்றம் வச்சிருக்கா, மையத்துல பிளஸ் கியூ ஏற்றம் வச்சிருக்கா, மேற்பரப்புலையும் பிளஸ் கியூ ஏற்றத்தை வருகிறார். விட்டா மின்விசை கோடுகள் எப்படி வரும் கேட்டாமா? இப்ப உங்களுக்கு தெரியும் இது பொன்கோள ஓடு. சோ இந்த பொன்கோளத்துக்குள்ள பாரு, இப்ப இந்த பிளஸ் கியூ என்ன செய்யும், இந்த மைனஸ் கியூவை தூண்டும். அப்ப இந்த உருள் மேற்பரப்புல மைனஸ் கியூவை தூண்டும். அதை தூண்டிய மைனஸ் கியூக்குரிய பிளஸ் கியூ என்ன செய்யும், வெளியே வந்து நிற்கும். இப்ப நான் உள்ளிருந்து வரேன், இந்த பிளஸ் கியூவுக்கு ஒரு மைனஸ் கியூ வேணும், அது கடத்தில இருந்து மைனஸ தூண்டும். அப்ப கடத்தில இருந்து மைனஸ் கியூவை தூண்டினா அந்த மைனஸுக்குரிய பிளஸ் வந்து வெளியால நிற்கும். ஆல்ரெடி இதுல விட்ட பிளஸும் வெளியால நிற்கும். அப்ப இந்த கோணத்துல விட்ட பிளஸும் வெளியால நிற்கும். ஆக மொத்தத்துல வெளியால நிற்கிற ஏற்றம் எவ்வளவு, டூ கியூ இல்லையா? வெளியால நிற்கிற மொத்த ஏற்றம் வந்து டூ கியூ. இப்ப உள்ளுக்கு நிக்கிறது Q, வெளியால டூ கியூ. இப்ப மின்விசை கொடுக்கிறது இதை கவனிக்கணும், உள்ளுக்கு பிளஸ் கியூல இருந்தா நீங்க வேற போது பிளஸ் கியூல இருந்துக்கிற நாலு கொடுக்குறேன். அப்ப கியூவுக்கு நாலு கொடுக்குறீங்கன்னா டூ கியூவுக்கு எத்தனை கொடுக்குறீங்க, எட்டு கொடுக்குறீங்க. அப்ப வெளியால நிக்கிறது டூ கியூ, அதுக்கு எட்டு கொடுக்குறீங்க. சோ இப்படி நாலு கோடு, சிங்கால இன்னொரு நாலு கொடுக்குறீங்க. இந்த கோட்டு ஸ்டார்ட் பண்ணுது, நான் நேரடியாக சொல்லியிருப்பேன், உள்ளார் கோட்டுக்கும் வெளியார் கோட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ வெளியால வெளியால இருந்து புதுசா உருவாக்கி போலாம். ஓகே, சோ உள்ளுக்கு வந்துதான் வெளியால போடும் இல்ல, உள்ளாருக்கும் வெளியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. சமைச்சிட பிடிக்கிறது விளங்குதா? அடுத்தது, பொன்கோளம் ஒன்றின் மையத்தில் பிளஸ் கியூ ஏற்றத்தை நிலைப்படுத்தி கோளத்தில் மைனஸ் கியூ ஏற்றம் விடப்படுகிறது. அந்த விருந்த ஏற்றம் மைனஸ் கியூ என்று மாத்திக் கொள்ளுவா. மின்விசை கோடுகள் அமையும் விதம் இந்த படத்தை கொப்பி வழி கோடுகள் மாத்தல. இது பிளஸ் கியூ, இதுல விருந்த ஏற்றம் மைனஸ் கியூ. இப்ப எப்படி மின்விசை கொடுவாரு? இப்ப வந்த பருத்தி அப்படி பிளஸ் கியூ என்ன செய்யும், மைனஸ் கியூவை தூண்டும். அப்ப மைனஸ் கியூவை தூண்டினா அதுக்குரிய பிளஸ் கியூ வெளியால போகும். விட்ட மைனஸ் கியூ வெளியால நிற்கிறாரு. அப்ப இவ்வளவு இது ரெண்டும் சேர்ந்து பூஜ்ஜியம். அப்ப வெளியோட்டுல ஏற்றம் இல்லை. அப்ப உள்ளுக்கு இருந்து மட்டும் மின்விசை கொடுவாரு. அப்ப உள்ளுக்கு கியூல இருந்து மின்விசை கொடுவாரு. வெளியால இல்ல, அப்ப அது மட்டும்தான். அப்ப இது மட்டும் என்ன வழியா கொஞ்சம் அழகா எட்டு கொடு, எடுத்தடத்துல எட்டு கொடுக்கிற கூடாது. சோ நீங்க தச்சதுக்கு எடுத்தடத்துல எட்டு கொடுக்குறீங்கன்னா இங்க அதை விட இருக்கணும், பதினாறு இருக்கிற வழி வந்துடும். அதுக்கு இந்த மாதிரி கறி கொடுக்குறீங்க வழியால இல்லையா, நான் உங்களுக்கு எட்டு கொடு கறி கொள்ளாது. ஓகே, ஏழாவது பாருங்க. சோ அடுத்ததை திருப்பி ரிப்பீட் பண்ணி விடுதுனே, என்னது அதுக்கு நீங்க எப்படி போடுமா, கேள்வி எப்படி மாத்தி கொள்ளுமா? பொன்கோளம் ஒன்றின் மையத்தில் பிளஸ் கியூ ஏற்றத்தை நிலைப்படுத்தி கோளத்தில் மைனஸ் டூ கியூ ஏற்றம் விடப்படுகிறது. மைனஸ் டூ கியூ மாத்துக்கோ, கேள்விலையும் மாத்துக்கோ, படத்திலையும் மாத்துக்கோ. இப்ப என்ன
So quarter to the plus Q eight. Is this a minus two Q eight? What about it? So Q under it, minus Q eight, what about it? How did you know about it? If I do it. So the Q, other minus Q were tuned. Upon the minus Q were tuned in, and the minus Q plus Q whatever. Is it a winter minus two Q whatever you give? Apa itu beliau ramu tu mana create mana lah minus Q, uluk plus Q beliau ramu minus Q. Ipa beri minus ni korang ram, sehingga plus Q beliau ini, seperti korang beri korang minus Q. So beliau ramu minus Q beri no Q beram. Ipa uluk Q dah beliau ramu Q dah, apa nak itu korang beri korang lah. So, beliau ada yang itu ulur lagi mana? Ulur kiri kan? Beliau lagi. Okay. Sebelah tu. Right. Ada mana? Ada yang ada. Ready? பொழுக்கோள ஓட்டின் மையத்தில் பிளஸ் நேரேற்றம் நிலையாக வைக்கப்பட்டுள்ளது. மின்விசை கோடுகள் அமையும் இதம். இப்ப கோள ஓடு அப்ப இது என்னன்னு சொன்னா தடிச்ச கோள ஓடு. இது தடிச்ச கோள ஓடு, இது மெல்லிய கோள ஓடு. சோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஓடு வந்து மெல்லிஸ், அதை புறக்கணிக்கிற தடிப்ப. இது மொத்தம் உதாரணத்துக்கு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் வேண்டா. இப்ப தேங்காய் சிரட்டை உள்ளுக்கு திரியினாப்புற சிரட்டையும் தேங்காய் சொட்டோட இருக்கிறது, அந்த சொட்டோட இருக்கிறதுக்குள்ள தடிப்பு இருக்கும். சோ அது இல்லாம போனோம்னா மெல்லி சார். சோ அந்த மாதிரி மெல்லிய கோளவோடு இது தடிச்சு, அப்ப இதுக்கு ஒரு உலோகம் இதுல இருக்கு தடிச்சுதான். இது இந்த மையத்துல பிளஸ் டூ எடுத்து வைக்கிறார். இப்ப மின்விசை கோடு எப்படி வரும்? இதுல வழியாக ஒண்ணும் இல்ல, இதுல மட்டும். இப்ப என்ன நடக்கும்னா இந்த பிளஸ் கியூ இதுல மைனஸ் கியூ வருது தூண்டும். எதுல? உள்ளோட்டுல. பிளஸ் இருக்கிறதால தூண்டும். அந்த மைனஸுக்குரிய பிளஸ் அங்கால போகும். எங்க போய் நிக்கும்? எவ்வளவு தூரத்துல போய் நிக்கலாமோ அவ்வளவு தூரம் இந்த தொங்கலுக்கு வந்து நிக்கும் வழியாக. அப்ப வழியாக வந்து நிக்கிறது பிளஸ் கியூ. இவ்வளவு தூண்டினது மைனஸ் கியூ, வழியால வந்து நிக்கிறது பிளஸ் கியூ. அப்ப இப்ப மின்விசை கோடு இதுல இருந்து இங்க இருக்கும், வழியால இதுல இருந்து இருக்கும். என்ன இதுக்குள்ள இருக்காது? என் கடத்திக்குள்ள மின்விசை கோடு வராது. அப்ப இந்த கடத்திக்குள்ள மின்விசை கோடு இருக்காது. இதான போடலாம் கேட்டது. இது கடத்திக்குள்ள இருக்குமாண்டு இந்த இடத்துல நான் காத்தேன். அதை பத்தியே இங்க கடத்திக்கு தடைப்பு இல்ல. சோ தடிப்பை இல்லையா காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல காட்டுறாங்க தடிப்பு இருக்குது. அப்ப இந்த கடத்திக்குள்ள மின்விசை கோடு வராது, உள்ளு கொண்டுமே இருக்காது. ஓகே, நீங்க எட்டு கோடு இருக்கீங்க, எட்டு கோடு இருக்கலாம். ஒன்பதாவது இது தடிச்ச கோளோடு இது மையத்துல பிளஸ் கியூ, இதுல மைனஸ் டூ கியூ என்ன விடப்பட்டது? ஓட்டுல மைனஸ் டூ கியூ என்ன விடப்பட்டது? இப்ப என்ன வேறும்? இந்த பிளஸ் கியூ இதுல மைனஸ் கியூ என்ன தூண்டும். அந்த மைனஸுக்குரிய பிளஸ் கியூ வழியால வந்துருக்கும். இந்த விட்ட மைனஸ் டூ கியூ வழியா நிற்கும். அப்ப விளைவுல உள்ளது மைனஸ் கியூ. இப்ப சிலர் இப்படி யோசிச்சா இப்ப இது நான் என்ன எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யோசிக்கிறேன், இப்படி யோசிக்கிறேன். இப்ப இதுல இப்படி நடந்திருக்கலாம். இந்த பிளஸ் கியூக்கு ஒரு மைனஸ் கியூ வேணும். இந்த விட்டதுலயே ஒரு மைனஸ் கியூ வழியால போய் நின்று கொண்டு இப்ப தூண்ட தேவையில்லை. இதுலயே ஒரு மைனஸ் கியூ போய் நின்று கொண்டு மிச்சமா இருக்கிற மைனஸ் கியூ வழியாக நடந்து எப்படி பார்த்தாலும் கடைசியா ஒன்றுதான் நடக்கும். அப்படின்னு எப்படி வேணும்னாலும் பாக்கலாம்.
இது தூண்டினது, தூண்டினதுக்குரிய பிளஸ் கியூ வழியா வந்துச்சு, விட்ட மைனஸ் டூ கியூ வழியா நிற்கிற விளைவு மைனஸ் கியூ வந்து அல்லாடிக்கு இந்த பிளஸ் கியூக்கு மைனஸ் கியூ தேவை. அந்த விட்டதுலயும் ஒரு மைனஸ் கியூ அங்க போய் நிற்கிறதா ஆகும், மிச்சம் மைனஸ் கியூ வழியா நிற்கிறதா ஆகும் நினைக்கலாம். நீங்க எப்படி வேணும்னாலும் எடுத்துக் கொடுப்போம், ஆனா கடைசியா சரியா போட்டீங்கன்னு குழப்பமே இல்லாம இது தூண்டுது மைனஸ் கியூ, அதுக்குரிய பிளஸ் கியூ வழியால வரும். ஏன் கடத்தில தூண்டினா அதுக்குரிய பிளஸ் வரணும் பண்றது வழியால, வழியா விட்டது வழியால நிக்கும் மைனஸ். அப்ப மொத்தம் மைனஸ் கியூ. அப்ப இப்படி இப்ப இந்த பிளஸ் கியூல இருந்து மைனஸ் கியூ ஓகே இருக்கும், நான் நாலு கொடுக்கிறேன் கியூ. சோ வழியால இருக்கிறது மைனஸ் கியூ, அம்புக்குறிதான் அம்புக்குறி உள்நோக்கி இருக்கும், ஏற்றத்தை நோக்கி இல்லையா. அப்ப இதே மைனஸ் கியூ பண்ணி நாலு உள்ளுக்கு நாளைக்கு இருந்தா வழியாலே நாலு, நீங்க உள்ளு கட்டி தெரியா வழியாலே மட்டும். அடுத்தது ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். இப்ப அடுத்த கேள்வி பாருமா, அடுத்த கேள்வி எப்படி எழுதுனா டாக்டர் கிரகல சொல்லிக்கு இருக்கிறது ஒரு கோளம், எப்படி கோளம், பொல் கோளம், பொல் கோளமோ திண்ம கோளமோ, அவன் பொல்கோளமோ திண்ம கோளமோ உள்ளுக்கு ஏற்ற நிக்காது, அதனால இந்த இடத்துல என்ன கோளம் என்று சொல்லல. பொல்கோளமோ திண்ம கோளமோ உள்ளுக்கு நிக்காது, எல்லா வழியால நிக்கும். வேற நீங்க இப்படி கேட்கக்கூடாது, சார் இங்க மட்டும் மைனஸ் கியூ உள்ளுக்கு நிக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. இது ஏன் மைனஸ் கியூ நிக்குது, இந்த பிளஸ் பிடிச்சு இழுக்கிறதால நிக்குது அப்படி இல்லாம சுயாதீனமா நிக்காது. விசையும் இல்லாம கவர்ச்சியும் இல்லாம தனிய ஏற்றம் வந்து உள்ளுக்கு நிக்க மாட்டேங்க, இன்னொன்று பிடிச்சு இழுத்தா வேற வழி இல்லை தானே, இந்த பிளஸ் கியூ பிடிச்சு இழுக்கிறதால நிக்கிறா நீங்க. மற்றபடி உள்ளுக்கு ஏற்ற நிக்காது, அது திண்ம கோளமோ பொன் கோளமோ வழியா வந்து இது மையத்துல நிலைப்படுத்தப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு விதமா அந்த இடத்துல பிடிச்சு வச்சிருக்க. ஓகே விட்டா நிக்காது. அப்ப இது கோளமே, அதை சுத்தி கோள ஓடு, இது தடிச்ச கோள ஓடு. இப்ப இங்க இந்த கோளத்துல கொண்டு போய் பிளஸ் கியூ எடுத்து விட்டுக்கா, இதுல ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த கோளத்துல விட்டு ஏற்ற முழுக்களும் நினைக்கும், அந்த பிளஸ் கியூ முழுக்களும் விளையாட நினைக்கும், அப்படி சமைச்சுதான் வேற நினைக்கும். இது இதுன்னு உள்ளோட்டுல மைனஸ் கியூ தோணும், சமைச்சீரா நிக்கிற முடியா சமைச்சீரா தோணும், உள்ளோட்டுல மைனஸ் கியூ தோணினா அதுக்குரிய பிளஸ் கியூ விளையாட போயிடும், வழியால பிளஸ். அப்ப இப்ப மின்சை கூட வேறு இந்த பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வரும்க்கு நாலு கிடைக்காது, இந்த கடத்திக்குள்ள இருக்காது, இந்த வெளியாலையும் பிளஸ் கியூ தான் இருக்குது. அப்ப அங்கேயும் நாலு போடுறாங்க, அப்ப சமஞ்சீரா நாலு விளங்குகிறதா. அடுத்த கேள்வி நான் இதுலயே சொல்லிடுறேன், எப்படி அடுத்த விதையதான் இதுல பிளஸ் கியூ, இதுல ஒரு பிளஸ் கியூ விட்டுருக்க, விட்ட பிளஸ் கியூ வழியா வந்து நிற்கும். ஆல்ரெடி அதுல ஒரு கியூ நின்றது, இப்ப ஒரு கியூ அப்படின்னு பிளஸ் டூ கியூ, மற்றபடி கியூல இருந்து மைனஸ் கியூ நாலு கோடு. இப்ப வழியா நிற்கிறது டூ கியூவே, அது எட்டு கோடு. இந்த மையத்துல இருந்து போட வேண்டும். ஓகே ரைட், எல்லாத்துலயும் வடங்களுக்கு விரைவுள்ள முக்கியமா நீங்க கவனிக்கிறது என்னன்னா, நான் பொருளாதாரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா பொருளாதாரம் உங்களுக்கு இப்ப மூன்று மாத்திரை நாங்கள் இப்படி வச்சுட்டு சரி, இப்படி மூன்று கோளம் இருக்கிறது, மூன்று கோளங்களை வச்சுட்டு இதை இங்க தள்ளுறேன், இதை இங்க தள்ளுறேன், இந்த கோளம் எந்த பக்கத்தால வலிக்கிடும் அப்படின்னு கேட்டுறாங்க. நடுவுல இருக்கிற கோளம் அது எந்த பக்கத்தால இயங்க தெளிக்கும், நடுவாள அது எப்படி இயங்க தெளிக்கும்,
இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா. ஓகே, சோ மேற்பரப்புக்கு செங்குத்தா தான் போனீங்க. அதாவது நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் இப்படியும் இப்படியும் இருக்குதுன்றா, இது இங்க தான் இது இங்க தான் இப்படி போகும். இந்த மேற்பரப்பு செங்குத்தா தான் போனீங்க. ஆக மின்விசை கோடுகள் எப்படி இருக்கும்? மின்விசை கோடுகள் தொடங்குறதும் முடிகிறதும் மேற்பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். மேற்பரப்புக்கு செங்குத்தாங்கிறோம். போய் இப்படி கேட்கறீங்களா, என் மேற்பரப்பு கூட செங்குத்து இல்ல, கவனமா இருக்கணும். மின்விசை கோடுகள் கிரகம் மேற்பரப்புக்கு செங்குத்தா கிரணம். அதே மாதிரி திருப்பி வந்து சேரேங்க, மேற்பரப்புக்கு செங்குத்தா வந்து சேரும். வெளிக்கிடையும் செங்குத்து, சேரேக்குள்ளையும் செங்குத்து. ஓகே, அது மிக மிக முக்கியம். மின்விசை கோடுகள் கிடைக்கும், அப்ப எண்ணிக்கையும் பார்க்கணும், சேர்றதையும் பார்க்கணும். இப்ப பன்னெண்டாம் கல்வி பார்க்கணும். என்ன சார், ரெண்டு விதமா கோடும் ஒரே லைன்ல இருக்கணுமா சார்? எனக்கு விளங்கல. ரெண்டு விதமா கோடும் ஒரே லைன்ல இருக்கணும் வேண்டாம். இப்ப வளைஞ்சு போலாம். இப்ப நாங்க அடுத்தது திருவோம் வந்தால இதான் நினைக்கிறேன். தூண்டும் அப்ப இந்த பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு மின்விசை கோடு வரும் வேண்டும். மைனஸ் வரைக்கும் இங்க இருந்து மலைக்கிற ஒரு புள்ளில இருந்து மலைக்கிறது எல்லாமே செங்குத்தாரு, அதனால பிரச்சனை இல்ல. திருப்பி இது மைனஸ் பிளஸ் கியூ அங்கால வந்துடும். அந்த பிளஸ் கியூல இருந்து போறது அப்படி போகும், அது நேரம் போகும். என் செங்குத்தா வழிகிட்டு நேரம் இருக்கும், எப்படி போகும்? நீ கேட்ட டவுட் ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க என்னவாம். பிளஸ் கியூ மைனஸ் கியூ ஏற்றப்பட்ட இது சமாந்தர தட்டு கடத்திகள் அருகருகே வைக்கப்பட்டிருக்கும் போது மின்விசை கூடுதல் வரும். இப்ப ரெண்டு கடத்தை இப்படி அருகருக வச்சிருக்காங்க, இதுல பிளஸ் கியூ இல்ல மைனஸ். இப்ப இதுல நிக்கிற பிளஸ்க்கு மைனஸ் வேணும். அப்ப இந்த பிளஸ் கியூ என்ன செய்யும்? இங்க இருக்கிற மைனஸ் கியூவை தூண்டிக்கொண்டு நிக்கும். அப்ப இதுல பிளஸ் அந்த மைனஸ் இதுல வந்து ஒரே அளவு இவரெண்டு பேரும் நிக்கணும். இந்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளுமா, ஒரு தட்டுல பிளஸ் நிக்கணும், ஒரு தட்டு மட்டும் இருந்தா அங்காலே தள்ளுபட்டு இதுக்கு பக்கத்துல கொண்டு போய் இன்னொரு தட்டை வச்சா ரெண்டு கடத்தியா, நான் தட்டன்னு கடத்தி ஒரு கடத்திய வச்சா இதுல ஏற்றம் இது பிளஸ் ஏற்றம் இல்லோ, இதுல இருக்கிற ஏற்றம் கட்டாயம் மைனஸ் ஆகி போகணும்.
இதுல ஒரு ஏற்றம் நின்னா அது ரெண்டு எதுல ஏற்றம் கட்டாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இதுலயும் ஏற்றம் இருக்கக்கூடாது, இதுலயும் ஏற்றம் ரெண்டிலையும் ஏற்றம் இருக்காம விடலாம். இதுல பிளஸ் இருந்தா கட்டாயம் இதுல மைனஸ் தான் இருக்கும். இதுல மைனஸ் இருந்தா இதுல பிளஸ் இருக்கும். ஒரு கடத்திக்கு பக்கத்துல இன்னொரு கடத்தி இருக்கீங்க, ஒன்றிலையும் மற்றதுலையும் இருக்கிறது, எதிரெதிர் ஏற்றம் தான் கட்டாயம் இருக்கலாம். ஒரே வகையான ஏற்றம் இப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது. ஏன் ஒன்று தள்ளும் இருக்கோம், இருக்கவே முடியாது. மைண்ட்ல வச்சுக்கணும், நம்ம ஒரு சந்தர்ப்பம் வரைய கூட திருப்பி கேட்கலாம். அப்ப ரெண்டு கடத்திய பஜ்ஜா இதுல இருக்கிறது இந்த மைனஸ் ஏற்றம் இதுல இருக்கும். இப்ப உங்களுக்கு டவுட் வேற சிலதுக்கு, அப்ப சார் இதுல பிளஸ் டூ கியூவும் இதுல மைனஸ் கியூவும் இருந்தா என்ன? அதுக்கு விளக்கத்தை நான் கொஞ்சம் லேட்டாக காட்டுறேன். கடற்பன் இன்னைக்கு இருக்கு கேள்வி, நான் போட்டுருக்கேன் கேள்வி. தெரிஞ்சது நம்ம பசங்கள் நாங்க எது சொல்லி கொடுக்குறோமோ நம்ம மணக்கிறதுக்கு அண்ணியே கேள்விப்பா. அப்படி இல்ல இது பிளஸ் கியூ மைனஸ் கியூ என்றா இதே அளவு கிடைக்குது. அப்ப இதுல இருந்து எத்தனை கோடு படிக்கிறதோ அத்தனை கோடியில கொடுத்துருவோம். இங்க அலையம் இருக்காது, இங்க அலையம் இல்லை, அங்க அலையம் இல்லை. அப்ப இப்ப இப்படி மின்சை கொடுக்குறீங்க, இதுல எங்கிருக்கு செங்குத்தா வலிக்கிறது, செங்குத்தா போயிடும். இன்னொன்னு இப்படி வலிக்கிறது, இங்க போயிட்டு அப்படி நேர போய் சேர்ந்தாரு. எந்த சிக்கலும் இல்லாம நேர போய் சேர்ந்தாரு. இப்ப இந்த கோடுகள் எல்லாம் எப்படி சமாந்தரமா போகுது அப்படின்னு கேட்டீங்க. உண்மை என்ன நடக்குதுன்னா இதுல நேரேற்றம் போறதுனால இது நேரேற்றம், அட்டே இது நேரேற்றம், இது நேரேற்றம். அப்ப இந்த இந்த நடுவுல இருக்கிற போட இந்த கீழே இருக்கிறத என்ன செய்யணும்னா புடிச்சு தாழ பண்ணாது. அதே மாதிரி மேல இருக்கிறத என்ன செய்யும், அதை புடிச்சு கீழே தருது. அப்ப இது வேற வழி இல்லை, கீழே இருந்து அங்க தருது, அங்க இருந்து இங்க தருது, அங்கேயும் போயிடாது, இங்கேயும் போயிடாது. என்ன செய்யும், நேர போகும். அதுதான் இந்த கோடுகள் சமாந்தரமா போட்டிருக்காங்க. இப்ப என்ன கேட்க போறேன்னு, இதிலே ஒரு கோடு இருந்தா ஐயோ பாவம். ஏன் அடே மேலே இருந்து கீழே தள்ளும், கீழே இருந்து தள்ளுறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? அப்ப இங்க இருந்து தள்ளுறதுக்கு ஆள் இல்லை, அப்ப பரவாயில்லை இருக்கு. எங்க இது தள்ள செங்குத்தான் வளைக்கிடும், ஆனா இது தள்ள இது எப்படி வளையும், அது பிடிச்ச இழுக்கும். இப்ப நீங்க அப்ப சார் இப்படி ஒரு கோடா இருக்கும் இல்ல உண்மையா? என்ன கொஞ்சம் 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 வளைஞ்சு கடைசி கொஞ்சம் கூட வளைஞ்சிருக்கும். சாம்பிளுக்கு ஒன்று காட்டிருக்கோம், எல்லாத்தையும் கறி கொண்டு கேளாது. அப்ப நாங்க சாம்பிளுக்கு ஒரு கோடு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வளைவோட இருக்கிறது இருக்கும், கூட வளைவோட இருக்கிறது ஓகே, எல்லாத்துக்கும் தான். அதே மாதிரி இங்க இது மேல பிடிச்சி தரல, அங்க இருந்தாலுக்கு இல்ல. அப்ப இந்த கடைசி கோடு செங்குத்தா வளைக்கிட்டு மேல போய் திருப்பி வளைஞ்சு இங்க வந்து சேரும், வந்து சேரவே செங்குத்தா சேரும். இந்த சிலரில கேரி இப்படி கேரி விட்டுருக்கணும். சோ இந்த இடத்துல ஓகே அவ்வளவுக்கு மைன்யூட்டா பார்க்காட்டிக்கும். இது பிள்ளை சரியான கன்செப்ட் சரியா இருக்கணும். நாங்க இந்த ஸ்கூலுகள்லாம் கீழே பழங்கிழக்கு சும்மா விளையாடுவாங்களேன்னு சொன்னா இந்த டைப் செட் பண்றாங்க, பிசிக்ஸ் தெரியாம இருக்கும். அப்ப அதனால வர்ற பிள்ளைகளால சும்மா பணத்தை கறி போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் கீழே சரியா கருவீங்க, செங்குத்தா வலிக்கிட்டு செங்குத்தா கேட்க.
ஓகே அத கவனமா பாத்துக்கோங்க. எம்ஜிக்குள்ள இப்படிதானே இருந்தது ஆன்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கானதான் அந்த இந்த பொயிண்ட சொன்னாரு. ஓகே குவித்தொடுப்பு செய்தால் எப்படி வரும்? பத்தாவதுல வெளியே குவித்தொடுப்பு செய்தால் எப்படி வரும்? கைகிறோம். இவ இந்த கிழத்து டோக்கன் தானே, இதை தெரிந்து கொள்வீங்க. அது கவனமா இருக்கணும். இந்த கடைசியில வரையும் மற்றது புவி தொடர்பு செய்யணும். இப்ப அவங்க கேட்டது நான் இதுல வச்சு காய்க்கிறேன், அதையும் காய்க்கிறேன். இப்ப ஒரு தட்டு புவி தொடர்பு செய்யப்பட்டது, இதுல பிளஸ் டூ இடம் இருக்கு. இப்ப என்ன செய்யும்? இது என்ன செய்யும்? இது இந்த பிளஸ் டூ இதுல வந்தேன், அது பூமியில இருந்து மைனஸ் கியூவை தூண்டும். என் பூமியில இருந்து எவ்வளவும் தூண்டலாமே. அப்ப இது இந்த பிளஸ் கியூ முழுக்கணும் இதுல வந்தோட்டு அங்க தூண்டி எடுத்துட்டு மைனஸ் கியூ பூமியில இருந்து மைனஸ் கியூ வந்து நிற்கும். இப்ப இதே கேள்வி நான் இப்படி கேட்பேன். இந்த புவி தொடர்ப உள்பக்கமா செய்திருந்தால் என்ன? இந்த புவி தொடர்ப உள்பக்கமா செய்திருந்தார் அது உங்களுக்கு தெரியும். என்னது? நான் முதல்ல விளக்கப்பட்டிருந்தேன். நீங்க உள்பக்கமா செய்த வெளிப்பக்கமா செய்தா உண்டுதான். இந்த பிளஸ்க்கு மைனஸ்க்கு வேணும், அது குடிச்செடுத்து வச்சிருந்தா நீங்க இதை தொடுக்கிறதுக்காண்டி பூமிக்கு போகாது. அல்ல, பூமியில இருந்து பூமியால நடுநிலையே ஆகாது. இந்த வெளியாக இருக்கிறதுதான் போகும். அப்ப வெளியாக தொடுத்தாரு, உள்ளுக்கு தொடுத்தாரு, இது ஒன்று தான். அதே தான் இப்ப சாங் கேட்டது என்ன? பத்தாவதுல பூமி தொடர்பு செய்தா. சோ பத்தாவது கேள்வி என்ன? கோளம். இது கோள ஓடு. வெளியோட்ட புவி தொடர்பு செய்வோம். பிளஸ் கியூ இதுல பிளஸ் கியூ விட்டு இருந்தா அது இதுல நிற்கும். பிளஸ் கியூ அது இதுல மைனஸ் கியூ தோணும். நீங்க இதை புவி தொடர்பு செய்த இந்த வெளியால போன பிளஸ் இப்ப இல்லாம போகும். அப்ப மின்சை கோடு உள்ளுக்கு மட்டும்தான் இருக்கு. இதுக்குள்ள மட்டும்தான் மின்சை கோடு இருக்கும், வெளியே அப்ப இங்கேயும் அந்த முதல் நீங்க சொன்ன மாதிரி புவியிலிருந்து எடுக்கலாம் தான் சார் தேவையான மைனஸ் எடுக்கலாம். இப்ப எதுக்கு தேவை? அந்த உள்ளுக்கு மைனஸ் ஆல்ரெடி இருக்குதா இந்த கடத்தி? சார் அப்ப முதல் அதுக்கு ஏன் சார் அப்படி வரையல? அதுக்கு புவியில இருந்து தான சார் எடுத்தது. எதுக்கு இப்ப இதுலயா? இல்ல சார், முதல்ல ஒரு அந்த தட்டு மாதிரி கடத்திய வச்சு சமாந்தரமா. இதுல தூண்டிட்டு இப்படி நடந்திருக்கலாம். நீ புவி தொடர்பு இருக்கே குள்ள
சோ ரெண்டுல ஏதோ உண்டு எது நடக்கும்னு தெரியாது இது பிளஸ் இதுல மைனஸ் தூண்டி அந்த மைனஸுக்குரிய பிளஸ் இங்கால உருவாக அதை இந்த பூமி இல்லாம பண்ணிருக்கா அல்லது இவருக்கு தேவையான பிளஸ் இதுல இருந்து பூமியில இருந்து வந்துருந்து இது ரெண்டுல உண்டு எது நடந்தாலும் சொல்ல தெரியாது ஆனா கடைசியா ரெண்டு ரெண்டு விதமா நிகழ்ந்தாலும் கடைசியா எப்படி நிக்கும் இதுல பிளஸ் இல்ல மைனஸ் அப்ப இங்கேயும் நீ பூமி தொடர்பு செய்திருக்கீங்க இதுல இருக்கிற பிளஸ் பூமியில இருந்து வந்து ரெண்டு அல்லது இதுல இருந்து தூண்டி வந்த ரெண்டு ஆனா கடைசியா எப்படி நிக்கும் இப்படி மட்டும்தான் நிற்கும் சோ ஃபைனலா எது நடந்தது அப்படின்றத பார்க்கும்போது சோ இந்த பிளஸ்க்கு மைனஸ் தேவை அது கடத்தில இருந்து வந்திருக்கா அல்லது பூமியில இருந்து வந்திருக்கா இந்த இது தூண்டி இருந்தா வெளியால போன பிளஸ் இல்லாம வரும் தூண்டாம பூமியில இருந்து வந்திருந்தா அப்படி அது மட்டும் வந்திருக்கும் வேற இல்லை இப்ப அப்ப இந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் கூட இல்லோ இந்த இடத்துல போக போக தூரம் கூட இல்லோ அப்ப கிட்ட இருக்கேக்குள்ள விசர் கூட இல்லோ அப்ப என்ன செய்யும்னா இந்த ஏற்றம் இந்த கடத்தில இதுக்கு கிட்டதான் கூட ஏற்றத்தை தூண்டும் தூரத்துல கொஞ்ச ஏற்றத்தை தான் தூண்டும் ஆனா இதுல நெருக்கமா இருக்கும் இங்க அதான் இதா இருக்கும் அதை நாங்கள் படத்துல காட்டலாம் இதுலேருந்து வெளிக்கிட்டு அப்படி செங்கு தப்பு சேரும் சோ இப்ப இதுல வந்து நெருக்கமா கேறீங்க இங்க எல்லாம் இதாங்க இருக்கும் இப்ப இந்த வித்தியாசம் விளங்குதானே செங்கு தப்பு சேரும் இப்ப இந்த கியூவுக்கு மைனஸ் கியூல தூண்டினாரு அந்த மைனஸ் கியூ இந்த பிளஸ் கியூ வழியா நிற்கும் இப்ப இந்த பிளஸ் கியூ என்ன செய்ய வேண்டாம் கவனம் இங்கால எவ்வளவு மைனஸ் கியூக்கு எதுல போடுதுன்னு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஒன்பது அப்ப இந்த பிளஸ் கியூக்கு எதுல போடுகிறோம் ஒன்பது ஓகே அதோண்டு இப்ப இங்கால நிற்கிற பிளஸ் கியூ எப்படி அடே இது கடத்தி எல்லாம் இந்த கடத்திக்குள்ளால மின்சை கூட போவாது அப்ப இங்கால இருக்கிற மைனஸுக்கு அங்கால இருக்கிற பிளஸ்க்கு சம்பந்தம் இல்லை சோ அப்ப அங்கால போன பிளஸ் கியூ இப்ப எப்படி நிற்கும் அது சமச்சீரா பிறகு நீக்கும் அப்ப இங்கால போன அந்த ஒன்பது கோடும் இதுல சமச்சீரா இருக்கணும் அப்ப அந்த ஒன்பது கோடையும் நிறைவு சரியா கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சோ ஒரே அளவிட வழியில கிடைக்கும் இதுக்கு கண்டினியூ ஆகணும் வேண்டி இல்லை ஓகே இப்ப இது இப்படியே நேரம் போகும் ஒன்னு எடுத்தாலும் விட நேரம் போகணும் இப்ப பாவம் இந்த கடைசி கோடு பாவம் என்ன செய்யும் இங்க இருந்து தள்ளப்படும் இங்க இருந்து நாள் இல்லை
ஓகே தூரம் போய்க்குது மழை இது மழை போய்க்குது இன்னும் மழை அந்த தூரத்தை காட்டுறது இவர் வளர்ந்த அடுத்தவர் இது தாங்க செய்யும் இவர் தூரம் போயிட்டார் இவர் தாங்க கொஞ்சம் அடுத்த இன்னும் தூரம் போயிக்க இவர் வளர்கிறார் அடுத்த வளர் அப்படி வளர்ந்து 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 அதை கதையும் காட்டுறாரு தூரத்துல எப்படி இருந்து காட்டுறது இதுக்கு கிட்ட இப்படி மாறுறது விளங்குதா ஓகே ரைட்